இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2006ல ரிலீஸ் ஆன எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹீரோ வில் ஸ்மித். ரொம்பவே பிடிச்ச படம், அவர் நடிச்ச படத்திலேயே எனக்கு இந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். படத்தோட பேரு த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். 2006ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்டு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோட எண்டிங்ல இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு, அதை மறக்காம எண்டு வரைக்கும் பாருங்க. பண பிரச்சனையில மாட்டின, வேலை இல்லாம கஷ்டப்படுற, இல்ல பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்லி நிறைய பேரை இந்த படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆறுதலா இருக்கும். பெருசா பயங்கர ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, காமெடி கிடையாது, டான்ஸ் கிடையாது, கிடையாது, எதுவுமே இல்லைங்க. படம் ஃபுல்லா நார்மலா ஒரு டிராமா படம், பேசிட்டே போவாங்க. சில இடத்துல டயலாக்ஸே இருக்காது, பட் 1000 மொழி பேசுங்க. அந்த ரேஞ்சுக்கு அருமையா நடிச்சிருப்பாரு. ஆஸ்கார் அவார்டை இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. சரி வாங்க, ரொம்பவே தூபம் போட்டேன், அந்த ரேஞ்சுக்கு ஒருத்தான படம் தானே அப்படிங்கறத நீங்களும் கரை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா ஆமான்னு கொடுங்க, பிடிக்கலன்னா ரொம்ப ஓவரா தாண்டா பேசியிருக்க, அந்த லெவலுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு ஓப்பனா உங்களோட கமெண்ட் எதுவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான். கையில ஒரு பொட்டி மாதிரி தூக்கிட்டு பாத்தீங்களா, கூடவே ஒரு பையனை வச்சிட்டு இருக்காப்ல, இது அவரோட பையன்தான். படத்துல மட்டும் இல்லங்க, உண்மையிலேயே அவரோட பையன் தான். நம்ம கராத்தே கிட்ல பாத்துருப்பீங்களா, ஒரு பையனை, அவன் தான் இவன். அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. பையனை இங்க ஒரு டே கேர் சென்டர் இருக்கும், காலையில வேலைக்கு போறதா இருந்தா பிள்ளைகளை இங்கதான் படிக்க விட்டுட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு போற வரைக்கும் டே கேர் தான் மோஸ்ட்லி அவங்க அந்த பசங்களோட படிப்புக்கான இடம். ஒழுங்கா படுறா, நல்லபடியா சமத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் கையில ஒரு பெட்டி வச்சிருக்காருல, அந்த பெட்டி அங்க ஒரு பைத்தியம் பார்த்துட்டு, இது டைம் மிஷின் தானே, இந்த மிஷினை வச்சுட்டு நீ எதிர்காலம் இறந்த காலம் எல்லா பக்கம் போகணும் தானே அப்படின்லாம் விரட்டிக்கிட்டே இருக்கேன். பஸ்ல ஏறி போனா அப்பையும் அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு, இந்த ஆள் பாருங்க டைம் மிஷின் வச்சிருக்கான், இது அமெரிக்க நாட்டின் சதி சர்வாதிகாரம் அது இதுன்னு பைத்தியம் மாதிரி பிணாத்திக்கிட்டு இருக்கிற பைத்தியம் தான் அவன். செம்ம வெயிட்டா இருக்கும், அதையே தூக்கி தெரியறாள். உண்மையில அப்ப இந்த பெட்டி என்னடா அப்படின்னு பார்த்தா, உங்க உடம்புல எலும்போட டென்சிட்டியை செக் பண்ற ஒரு மிஷினா. ஜென்ரலா இப்போ ஏதாவது அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா மொத என்ன ஸ்கேன் எடுப்பாங்க, எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப சீப் ரேட்ல அந்த ஸ்கேன் எடுத்துடலாம். அதுலயே அந்த எலும்போட டென்சிட்டி என்ன அப்படிங்கறத நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இவங்க வச்சிருக்கிற இந்த மிஷினால அதை விட கொஞ்சம் பெட்டரா கிளாரிட்டியா அந்த ஸ்கேன் எடுத்து கொடுக்க முடியும். ஆனா அமௌண்ட் என்னவோ எக்ஸ்ரே மிஷினை விட 2 மடங்கு ஜாஸ்தியாங்க. இந்த மிஷினை விக்கிறது தான் இவனோட பொழப்பு. இவன் ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ். இந்த ஏரியால இந்த பிராண்ட் மிஷினை விக்கிறதுக்கு இவனுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்கானுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, என்னதான் கூவி கூவி வித்தாலும் வாங்குறதுக்கு ஆளு இல்ல. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அதை தாண்டியும் இந்த மிஷினை வாங்கி வைக்கணும் அப்படிங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இது ஒரு ஆடம்பர செலவு மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. இது தெரியாம மொத்தமா நிறைய மிஷின் இறக்கி நம்ம ஹீரோ விக்கிறதுக்கு இப்ப திணறிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான், போய் மிஷினை கொடுக்கணும், பட் ரொம்ப லேட் ஆயிடும். பையன் வேற டே கேர்ல அந்த கிளாஸ் முடிச்சதுமே போய் கூட்டு வரணும், கூட்டு வர முடியாத நிலைமை. சோ அவனோட பொண்டாட்டியை போய் பார்க்க போயிட்டு, நீ போய் கொஞ்சம் கூட்டு வந்தா வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்க, என்ன விளையாடுறியா, நான் ஆல்ரெடி ஒரு செட்டு முடிச்சிட்டேன், இப்ப 2வது செட்டு வேலை பார்க்க போறேன், நீ இப்ப ஒத்துழைக்கலாம், வேற வழி இல்ல, நான் இங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கு ஓடணும், அவனை கூட்டிட்டு போகணும், செட்டில் பண்ணணும், மறுபடியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஷிப்ட்டுக்கு ஓடி வரணும், நான் என்ன மனுஷியா இல்ல மிஷினா அப்படின்னு சாமையா திட்டா. அவளை சொல்லி ஒரு குத்தமும் இல்லங்க. அவன் என்ன பண்ண முடியும், பண பிரச்சனை, 1க்கு 2 ஷிப்டா அவளால முடிஞ்ச அளவு உழைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோவால 1க்கு உதவாத அந்த மிஷினை விற்க முடியாம திறந்ததுனால உருப்படாத ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா அவ ஃபீல் பண்றா. பண்ணி தொலைக்கிறேன், என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வரேன், நீ ஒழுங்கா போடா அப்படிங்கிற ஒரு உரையை நம்ம ஹீரோ அந்த அப்பாயின்மெண்ட் சொன்னார்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்க போறாரு. போற வழியில இவரோட வண்டி தான், ஒரு போலீஸ்காரன் அந்த வண்டிக்கு ஒரு பார்க்கிங் டிக்கெட் கொடுத்துட்டேன், அதாவது நோ பார்க்கிங் போட்டிருக்க இடத்துல நம்ம ஊர்ல தான் தாராளமா வண்டினு பாக்கலாம், பட் யூஎஸ்ல எல்லாம் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வண்டி நின்னுதுன்னா உடனே ஃபைனை போட்டு அங்கேயே 1000 ரூபாய் ஃபைன் சொல்லி மேல சொல்லி வச்சிருவானுங்க. இப்படி ஏகப்பட்ட ஃபைன் போட்டிருக்காங்க, ஒரு ஃபைனை கூட இவன் கட்டல, ஏன்னா கட்டுறதுக்கு காசும் இல்ல. இப்பயும் அதுலயே ஒரு ஃபைனை போட்டு அங்கேயே சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு போலீஸ்காரன். அதை பார்த்துட்டு பாக்காத மாதிரி நம்ம ஹீரோ போறாரு, ஒரு டாக்டரை பாக்குறாரு, இந்த மிஷினை எனக்கு தயவு செய்து வாங்கணும் அப்படிங்கிறாரு, பாக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாரு. திரும்பி கீழே வந்து பார்த்தா இவனோட வண்டிய அப்படியே ரொம்ப நாளா இங்கேயே கிடக்கு, ஃபைனை வேற கட்டலன்னு சொல்லி அழுத்து போறானுங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே அந்த மிஷினை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது விற்க முடியாதா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, செம்மையா வசதியான ஒரு காஸ்ட்லியான கார்ல ஒருத்த வந்து இறங்கினா, இவ்வளவு அழகான கார் வச்சிருக்கீங்க, என்னதான் நீ தொழில் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, பினான்சியல் அட்வைசரா இருக்கான, இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுங்கன்னு அப்பப்போ உங்களுக்கு போன் பண்ணி கேட்பாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை. இங்க எப்படி ஐடில வேலை பாக்குறதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த காலகட்டத்தில் பினான்சியல் அட்வைசர், பங்கு சந்தையில வேலை பாக்குறேன், ஷேர் மார்க்கெட்ல வேலை பாக்குறேன், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரா இருக்கேன்னு சொல்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரேஸ் இருக்கிற ஒரு காலகட்டம். அந்த வேலைக்கு என்னதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, படிப்பு தகுதியில ஒண்ணும் இல்ல, 4 பேர்கிட்ட நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கணக்கு போட தெரிஞ்சிருக்கணும், இது மட்டும் தெரிஞ்சா நீ கூட அட்வைசர் ஆகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வேகமா போயிடறான் வேலைக்கு. வீட்டுல அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஒருத்தன் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த கம்பெனிக்குள்ள போவான்ல, அங்கேயே பாத்தீங்கன்னா வேகன்சிக்கு போர்டு போட்டிருக்கும், வேலைக்கு ஆட்கள் தேவை எழுதிருக்கானுங்க, நம்மளும் இந்த வேலையை ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். ட்ரைனிங் எல்லாம் அவனே கொடுப்பானா, சோ அதனால அங்க போனா வசதியா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி சொன்னா, ஒய்ஃப் செமையா கலாய்க்கிறான், நீ தான் சார் தான் வந்து வேலை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பாரு, ஆல்ரெடி நீ வெட்டி இதுல இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு திட்டா. மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த பக்கம் அந்த பொட்டியை தூக்கிட்டு விற்க போயிட்டு இருந்தான்ல, அந்த கம்பெனிக்குள்ள போகணும்னு ஆசை, பட் கையில இவ்வளவு பெரிய மிஷினை தூக்கிட்டு போனா எப்படி அப்படின்னு யோசிக்கிறவன், அங்க ஒரு பொண்ணு வயலின் வாசிட்டு இருப்பா, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பா, இந்த பெட்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்து வச்சுக்கமா, இது ஒரு மிஷின், பட் ஒன்னும் ஒருத்தர் இல்ல, இதை விற்கிறதுக்கு நான் மாச கணக்கா போராடுறேன், இதை திருடிட்டு போகலாம் வேண்டாம்,
இருந்தா ஒரு $5 நான் வர வரைக்கும் இதை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அந்த மிஷினை வச்சுட்டு உள்ள போறான். ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றான். இன்டர்ன்ஷிப் தான் அந்த வேலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு இன்டர்ன்ஷிப் வேலை. ஒன்னும் பெருசா கிடைக்காது, பட் வர வரைக்கும் போதும், மேட்டர் தொழில கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோங்க வந்திருக்கான். அவனும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கும் போது கீழே ஒரு இடத்துல பெட்டியை வச்சுட்டு வந்தான் பாத்தீங்களா, அதை அந்த லேடி திருடிட்டு ஓடுறா. அதை பார்த்துட்டு ஐயோ பொட்டி போச்சு பணம் போச்சு அப்படின்னு தெரிச்சு ஓடுறான் நம்ம ஹீரோ. திரட்டி போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து ஒரு ட்ரெயின்ல அவ உள்ள ஏற கரெக்டா பின்னாடி போக டோர் மூடிடுது. அங்கிருந்து அவ எஸ்கேப் ஆயிடுறா. பொட்டி போச்சு, வேலையாவது கிடைக்கணுமே சொல்லி மறுபடியும் அதே ஆபீஸ்க்கே வரான். இந்த தடவை லாஸ்ட் டைம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ஆள்கிட்ட கொடுக்க வந்தான் பாத்தீங்களா, அந்த ஆளுக்கும் மேல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இந்த இன்டர்ன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ற ஆள் போல. அவர்கிட்ட போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்து கொடுத்து, நான் நல்லா பேசுவேன் சார், நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் இருக்கு, தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க, என் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுக்குறான். என்னால என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன் அப்படின்னு அதை வாங்கிட்டு அவரும் உள்ள போயிடறாரு. தேங்க்யூன்னு சொல்லிடுறான். தினமும் இந்த கம்பெனி முன்னாடி வெயிட் பண்ணிட்டே பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படித்தான் ஒரு நாள் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே பெட்டியை தூக்கிட்டு ஒரு லேடி போனால அந்த லேடி எங்க பாக்குறான். எங்கடி பெட்டி எடுத்துட்டு ஓடுற அப்படின்னு பின்னாடியே விரட்டி போறான். இப்படி இவன் கையில இருக்கிற ஒரு பெட்டி அவன் வித்தாதான் அட்லீஸ்ட் அந்த மாசத்துக்கான அந்த சாப்பாட்டு செலவு காய்கறி வாங்குற செலவு அவனுக்கு ஓடும். இப்படி ஓடிட்டு இருக்கும் போது அந்த பிளாஷ்பேக், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியால இந்த பெட்டியை விற்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஒரு 50 பெட்டியை நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கான். ரொம்ப ஈஸியா வித்துடலாம். ஒரு பெட்டியை வித்தோம்னா நமக்கு இவ்வளவு ரூபாய் காசு கிடைக்கும், 50 பெட்டியை நம்ம வித்தோம்னா எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கலாம், மாசம் மாசம் 50 பெட்டி வித்தோம்னா வருஷத்துக்கு இவ்வளவு சம்பளம் வரும், இவ்வளவு பாசு வரும் சொல்லி மொத்தமா இறக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு வேல்யூவே கிடையாது. எல்லா டாக்டருமே இந்த பெட்டியை வாங்குறதுக்கு பெருசா ஆர்வமே காய்க்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஹீரோ கெட்டிக்கார, எதா இருந்தாலும் விற்க முடியும், பட் விற்கிற பொருள் ஒருத்தா இல்லனா என்னதான் கூணாலும் ஒன்னு ரெண்டு பேர் தான் ஏமாந்து வாங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் அப்பேற்பட்ட ஒரு பெட்டியை இப்ப விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கடைசியா அவங்ககிட்ட ஒரு 4 பெட்டி தான் மிஞ்ச இருக்கும். ஏன்னா மிச்சது எல்லாத்தையும் எப்படியோ தட்டு தடு மாறி வித்துறான். அந்த 4 பெட்டியில ஒரு பெட்டி போச்சுன்னா ஒரு மாசம் செலவுக்கு காசு இல்ல இல்லையா, அதனால உசுறு கொடுத்து ஓடி போய் அந்த பெட்டியை திரும்ப பிடிங்கிட்டு வரான். வீட்டுல 1-2 பெட்டியா வந்து வைக்கிறான். கொண்டாட்டி அதை பார்த்து இன்னும் கடுப்பாரா, இந்த குடும்ப மொத்த பாரத்தையும் நான் ஒரு ஆள் தான் சமக்கணுமா, எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு அங்க திட்டிட்டு போறான். மறுபடியும் அதே இடத்துல அந்த கம்பெனிக்கு முன்னாடி போய் நிக்கிறான். என்ன ஞாபகம் இருக்கா சார், அந்த அப்ளிகேஷன் கொடுத்தேன், கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு சார், இன்னும் ஒருத்தனை எனக்கு கால் பண்ணல, பிளீஸ் எனக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு, நான் அவசரமா போயிட்டு இருக்கிறேன், லேட் ஆகும் அப்படிங்கிறான். எங்க போறீங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு ரோடு சொல்றேன், அந்த ரோடு வழியா போறேன்னு சொல்ல, அந்த ரோடு வழியா தான் நானும் போறேன், வேணா நம்ம ரெண்டு பேரும் இந்த டாக்ஸி ரேட்டை ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்னா போலாமே அப்படின்னு சொல்ல, சரி காசு மிச்சம்னா அவரும் ஏறு ரெண்டு பேரும் ஒன்னா போலாம்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் திறமையா உழைப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், சேல எல்லாம் எனக்கு அசால்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்ற எதுவுமே கேட்காம அவன் கையில ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுகிட்டே இருக்கான். அது ஒரு ரூபிக் கியூப். நம்மளும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிருப்போம், பட் பேரு தெரியலங்க. நானே சர்ச் பண்ணி இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தேன், ரூபிக் கியூபா இதோட பேரு. அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த கலர் அப்படியே சுத்தி 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 4 பக்கமும் ஒரே மாதிரி கலரை கொண்டு வந்துட்டா அந்த கேம்ல அவங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். மொத இப்படி ஒரு கேம் அந்த காலகட்டத்தில் லான்ச் பண்ணாங்க. எல்லா பேருக்கும் அந்த கேம் மேல ஒரு கிரேஸ். நியூஸ்ல கூட அந்த கேம் பாக்ஸ் பத்தி போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரூபிக் பாக்ஸ் ரொம்ப திறமசாலிகளால மட்டும்தான் 4 பக்கம் அந்த ஒரே கலரை கொண்டு வர முடியும் அப்படின்னு. என்னால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஏ உன்னால முடியாதா, என்னாலே முடியலடா அப்படின்னு பண்றான். குடுங்க சார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதானே தெரியும் சொல்லி அதை வாங்கி நம்ம ஹீரோ அப்படியே வேகமா ட்ரை பண்றாங்க. ஓரளவு கொண்டு வர முடியுது. இங்க இந்த காரை ஓட்டிட்டு இருக்கான டிரைவர், அவனுமே இதே மாதிரி ஒரு பாக்ஸ கையில வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அந்த ரேஞ்சுக்கு எல்லா பேரோட கையில ஏதாவது இருந்தது. ஒரு வழியா பயங்கர டென்ஷனா எல்லாத்தையுமே கரெக்டா செட் பண்ணி இந்த மேனேஜர் கையில கொடுப்பான். மேனேஜர் பார்த்து மிரண்டு போறாங்க. அதை பார்த்து எப்படி அவன் பண்ணா அப்படின்னு மிரண்டு போய் அதை அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டே அப்படியே போயிடுறான். டாக்ஸிக்கு அமௌண்ட் அவன் கொடுக்கலை, உன்ன எங்கேயா இறக்கணும் அப்படின்னு டிரைவர் கேட்டா. அப்படியே யூ-டர்ன் பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி போப்பா அப்படின்னு சொல்றான். டிரைவரும் யூ-டர்ன் பண்ணி அப்படியே தள்ளி போறாரு. பர்ஸ் எடுத்து பாக்குறான். பர்ஸ்ல இருக்கிறதோ ஒரு $5-10. ஆனா இங்க டாக்ஸி ரேட் பாத்தீங்கன்னா $100 மேல போயிட்டு இருக்கு. கொடுக்க முடியாது அப்படின்னு தெரியும். கையில காசு இல்ல, வீட்லயும் காசு இல்ல, ஆனா டாக்ஸிக்காரன கொடுக்கணும். இப்படி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. அவன் கண்ணில் அப்படியே அழுக கண்ணீர் அப்படியே தேங்கி நிக்கும். இந்த மாதிரி வழியை உங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். ஏதாவது பஸ்ல போகும்போதோ இல்ல ஆட்டோல போகும்போதோ கையில காசு வச்சுக்கிட்டு ஒரு $5 வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு பேச்சுக்கு டிக்கெட் ரேட் வந்து $5 நினைச்சிட்டு போவோம், அங்க $7 எக்ஸ்ட்ரா அந்த $2 கொடுக்க முடியாதுன்ற இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த அனுபவிச்சாதான் தெரியும். நான் கூட ஒன்னு ரெண்டு இடத்துல இப்படி எல்லாம் மாட்டிருக்கேன். பதறிக்கிட்டே போவோம் அந்த டிக்கெட்டை வாங்குற வரைக்கும். நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு அந்த டிக்கெட்டை சமாளிச்சிட முடியும் அப்பாடா அப்படின்னு ஒரு நினைப்போம். இங்க நம்ம ஹீரோவால அது சமாளிக்க முடியாதுன்னு தெரியுங்கிறதுனால வண்டி நிப்பாட்டு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே தெரிச்சு ஓடுறான். உடனே அந்த டிரைவர் இவனை பின்னாடி வெட்டிட்டு போக, அதுக்கப்புறம் தான் ஐயோ பொட்டி உள்ள இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து அந்த பொட்டி எடுத்துட்டு ஓடுவான். என்ன மனுஷிக்கையா காசு இல்லையா அப்படின்னு சொல்லி போவான். அவட்ட அப்பையும் டாக்ஸி இல்லாம விடாம வெட்டிக்கிட்டே வராங்க. ஒரு வழி அங்கிருந்து வெட்டிட்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இறங்கி ட்ரெயின்ல ஏறிடுவான். ட்ரெயின் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஏறும்போது அங்க ஆட்டோ டோர் கீரோ உள்ள போக பொட்டி பின்னாடி மாட்டிக்க டோர் மூடிட வேற வழி இல்லாம பொட்டியை கீழே விட வேண்டிய நிலைமை. ஐயோ பொட்டி போச்சே வேஸ்டா போச்சே அப்படின்னு வருத்தப்படுறான். இந்த பிரச்சனையில பையனை கூட்டு வந்திருக்கணும், வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டுறான். போன் பண்ணி பொண்டாடி கிட்ட பிளீஸ் நீ கூட்டிட்டு போக சொல்ல அவன் அங்க திட்ட. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டியும் காணும் புள்ளையும் காணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில அவன் பொண்டாட்டி வேலை பாக்குற அந்த இடத்துக்கு போய் உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போ, பட் என் புள்ள என் கூட தான் வளருவான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறாரு. அந்த டேக்கருக்கு போறாரு. பையன் அங்க இருக்கான், நீ என் கூட சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கேன்பா அப்படிங்கிறான். என் கூட இருக்கியா அம்மா கூட இருக்கியா அப்படின்னு விசாரிச்சு
வச்சா உங்க கூட இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சரி வாடா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போறாரு, சமைச்சு போறாரு. இங்க இந்த வீட்டோட லேண்ட்லார்டு வராரு, வீட்டு ஓனர். 3 மாசம் வாடகை தரல, வீட்டை காலி பண்ணுங்க, பெயிண்ட் அடிக்கணும், ஒரு வாரத்துல வேற யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு வாரம் அங்க தங்குறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கறான். கெஞ்சாத குறையா கேட்கறான். காலில் தான் விழல, அப்பயும் அவர் முடியாதுன்னு சொல்ல, உனக்கு என்ன பெயிண்ட் தான் அடிக்கணும், ஒரு வாரம் எனக்கு தங்க விடு, நானே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார டைம் வாங்கிக்கிறாரு. வீட்டில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கீழே ஒரு காலிங் மெல் அடிக்குது. போய் பார்த்தா போலீஸ்காரன் நிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இவன் நிறைய டாக்ஸ் கட்டாம விட்டுருக்கான், அது ஒரு பிரச்சனை. ஆனா இப்ப இவங்க வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த கார்ல நிறைய பார்க்கிங் டிக்கெட் வச்சிருந்தாங்க, நிறைய ஃபைன் போட்டான்ல, கார் எடுத்துட்டு போயிட்டாங்க, சோ ஃபைன் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டான். பட் ஃபைன் நீ கட்டியே ஆகணும், இல்லைன்னா ஜெயில இருக்கணும் சொல்லிட்டு வேற வழி இல்லாம இவன் பேங்க்ல மிச்சமீதி இருந்த அந்த காசுகளையுமே இந்த ஃபைனுக்கு எழுதி கொடுத்துறான், செக்கா எழுதி தரான். ஆனா இங்க என்ன பிரச்சனை, அந்த செக் கிளியர் ஆகணும்னா அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு தான் பேங்க் ஓபன் பண்ணும்போது தான் கிளியர் ஆகும், அது வரைக்கும் நீங்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்பதான் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும், நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நாள் ஃபுல்லா இங்க இருக்கணும்னா எப்படி வேணாலும் இருக்க முடியும், என் பையனை யார் பாத்துப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறான். நீ விருப்பப்பட்டா சொல்லு, சோசியல் சர்வீஸ்ல இருந்து ஆளை கூட்டு வரோம், உன் பையனை கூட்டிட்டு போய் ஒரு நாள் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டிக்கு கால் பண்ணி, இந்த ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணு, நாளில இருந்து என் பையன் என் கூட தான் இருப்பா, நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொல்றான். ஜெயில இருக்கான். அடுத்த நாள் காலையில விடியுது, கரெக்டா 9 மணி ஆனதுமே செக் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. எங்கடா தெரிச்சு ஓடுறானா, இருக்கிற பஞ்சாயத்து பத்தாதுன்னு இவனுக்கு அன்னைக்கு இன்டர்வியூ. இவன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க இல்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபைனலா அந்த மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காரு. ஃபார்ம் மட்டும் தான் அப்ரூவ் பண்ணிருக்காரு. அவன் ஆனா அங்க இன்டென்சிவ் வேலைக்கு போறானா இல்லையாங்கிறது இப்ப நடக்க போற அந்த இன்டர்வியூல தான் தெரியும். ஆனா இவன் போட்டிருக்க டிரெஸ் கன்றாவியா இருக்கு, உடம்பு ஃபுல்லா பெயிண்ட், எல்லா பேரும் இங்க டீசென்டா கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டிட்டு வரும்போது இவன் மட்டும் பக்ரி மாதிரி வரான். எனக்கு ஒண்ணும் பெருசா டிரெஸிங் சென்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, மோஸ்ட்லி நானும் இப்படிதான் டிரெஸ் போட்டு தெரிவேன். இங்க போய் பார்த்தா தெரு சண்டையை விட மோசமா பயங்கரமா சண்டை போட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த பினான்சியல் ப்ராடக்ட். உள்ள அந்த மேனேஜர் கூடவே அவங்களோட பார்ட்னர் ஒரு 4-5 பேர் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அந்த மேனேஜரோட மூஞ்சி அப்படியே சுண்டி போதுங்க, என்ன இவ்வளவு கன்றாவே வந்திருக்கானே அப்படின்னு. இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே கையை குலுக்கிட்டு ரொம்ப கான்பிடண்டா பேசுறான். அவங்க முன்னாடி போய் உட்காரான், இவ்வளவு கேவலமா ஒரு ஆள் டிரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணும். எனக்கும் அதே தோணும் இருக்கதான் செய்து. நான் இங்க வரும்போது கூட இப்படி நம்ம டிரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமே, நம்ம என்ன காரணம் சொல்லி உங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்றது, என்ன போய் சொல்றது அப்படின்னு நான் நிறைய யோசிச்சேன். கடைசி வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. ஃபைனலா உண்மையை சொல்லிடுறேன், பார்க்கிங் டிக்கெட் கட்ட முடியல, நிறைய பார்க்கிங் டிக்கெட், நிறைய ஃபைன், திடீர்னு போலீஸ்காரங்க கூட்டு போய் என்ன உள்ள வச்சிட்டானுங்க. செக் கொடுத்தேன், அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு கிளியர் ஆனாதான் என்ன விடுவேன்ட்டாங்க, விட்டுட்டாங்க. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் சொல்லி ஓடியே வந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையை ஓபனா போட்டு உடைக்கிறான். இதுவே அவங்களை கொஞ்சம் லைட்டா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு பெரியவர் இருப்பாரு, இந்த பார்ட்னர்ஸ்லயே இவர் தான் பாத்தீங்கன்னா மேஜர் ஷேர் ஹோல்டர். அவர் என்ன கேக்குறாருன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த மேனேஜர் நம்ம ஹீரோ கூட அந்த கார்லயே கூட போய் அந்த கேம் எல்லாம் விளாண்டு கொஞ்சம் கவர் பண்ணா பாத்தீங்களா, அவர்கிட்ட எத்தனை தடவை அவனை பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஒரு 10 தடவை நான் இங்க பாத்திருக்கேன். இந்த 10 தடவை இந்த மாதிரி அரகுர ட்ரெஸ்ல வந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், ஒவ்வொரு தடவை நான் பார்க்கும்போது நீட்டா கோட்டு ஷூட்டு டை எல்லாம் போட்டுதான் வருவாருன்னு சொன்னதுமே, அப்ப சரி அடுத்த மேட்டர் பேசலாம் அப்படின்னு பேசுறாங்க. ரெசியூம் எடுத்து பாக்குறாங்க, பார்த்தா பேரு வயசு இதெல்லாம் ஓகே ஓகே, 10 படிச்சிருக்கேன், 12 படிச்சிருக்கேன், காலேஜ் அப்படின்னு தேடுறான். காலேஜ் அவன் படிக்கவே இல்லை, 12 கிளாஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு விசாரிச்சா, ஆமா இந்த வேலைக்கு நல்லா பேச தெரியணும், நல்லா விக்க தெரியணும், கணக்கு தெரியணும், இந்த மூணுமே என்னால பண்ண முடியும், என்ன நம்பி வேலை கொடுங்க, உங்களை நான் ஏமாத்த மாட்டேன், இப்படி ஒருத்தனுக்கு வேலை கொடுத்துருமே நீங்க எப்பவுமே நினைச்சு கூட பாக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றான். அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் சரி, இப்ப நீ இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோ, முன்னாடி ஒருத்தன் சட்டையே போடாம வந்து வெறும் ஜாக்கெட்டை போட்டுட்டு உள்பணியை போட்டுட்டு வந்திருந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டா, அவங்க கிட்ட நீ என்ன சொல்லுவ அப்படின்னு இந்த பெரியவர் கேக்குறாரு. நம்மளு மனசுல தோணுது அப்படியே சொல்லிட்டான், சட்டை தானே போடல, குறைஞ்சபட்சம் பேண்டாவது நல்ல பேண்ட் போட்டுருக்கானா அப்படின்னு நான் கேப்பேன் சார் அப்படிங்கிறான். அதை கேட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் காமெடி போல அங்க எல்லாரும் ஜிரிக்கிறானுங்க, எல்லா பேரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் போல. அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வரான். கூடவே பின்னாடியே நம்ம மேனேஜர் ஓடி வந்துட்டு, என்னதான் நீ பண்ணு தெரியலடா, இப்படி ஒரு டிரெஸ் வந்துட்டு எல்லா பேரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, உனக்கு இன்டென்சிவ் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருத்தம், என்னடா 6 மாசம் இவங்க அந்த இன்டென்சிவ் வேலை கொடுப்பாங்க இல்ல, அது மொத்தம் 20 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, 20 பேருக்கும் சம்பளமே இல்லாம 6 மாசம் வேலை பார்க்கணுமா, அந்த 20 பேர்ல யாரு பக்காவா பர்ஃபார்ம் பண்றா, சூப்பரா எக்ஸாம் எழுதி தியரிலையும் பாஸ் பண்ணணும், அந்த 6 மாசத்துல நிறைய கிளைண்ட்டை பிடிக்கணும், நிறைய பேருக்கு அந்த பினான்சியல் ப்ராடக்ட்டை விற்கணும், நிறைய கமிஷன் எடுக்கணும், இது எல்லாமே கரெக்டா பண்ணி அந்த 20 பேர்ல மொத்த ஆளா ஒருத்த வருவான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் அந்த வேலை கொடுப்பாங்களா, அந்த வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சம்பளமா. இப்படி ஒருத்தவங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாங்கல்ல, இதுல ஒருத்தன் செலக்ட் ஆக போறான்ல, அந்த ஒருத்தனை தவிர மீதி 19 பேர் ரிஜெக்ட் ஆறான் இல்லையா, அவன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்து வேற எந்த ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனிக்கும் போய் இன்டர்வியூ போக முடியாதான், இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோ அவன் செலக்ட் ஆயிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சு கூட வருத்தப்படுறான். என்னடா அப்படின்னு கேட்டா, சம்பளமே இல்லாம நான் 6 மாசம் வேலை செய்ய என்னால முடியாது, கமிட்மெண்ட் இருக்கு, இது எனக்கு தெரியாது சார், இல்லன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அந்த மேனேஜர் சொல்ல, டேய் என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச மாதிரி தெரியுதா, உன்னை இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ உனக்கு சரி இன்டென்சிப்பா சேர்த்துக்கங்கன்ற ரேஞ்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வரமாட்டேங்கிறேன்னு சொன்னா என்ன இழிச்ச வாங்க நினைக்க மாட்டாங்களான்னு சொல்ல, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது சார், பட் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நைட்டுக்குள்ளதான் டைம், நைட்டுக்குள்ள நீ ஃபோன் பண்ணி ஓகேவா இல்லையான்னு சொல்லிடுற, அப்படி இல்லைன்னா நான் உன் இடத்த இன்னொருத்தவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம
ஹீரோ வீட்டுக்கு போறான். அந்த பொண்டாட்டி சொன்ன மாதிரியே பையனை கூட்டிட்டு வந்து இவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. லேண்ட்லார்டு அந்த வீட்டு ஓனருக்கு சொன்ன மாதிரியே ஒரு வாரம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்க தங்க முடியான்னு சொல்லி அங்க வீட்டுல இருந்த திங்ஸ் ஒன்னும் பெருசா இல்ல, ஒரு வண்டியில அள்ளிட்டு போயிடலாம். அந்த திங்ஸ் மட்டும் எடுத்து ஒரு கார்ல ஏத்துறாங்க. பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறானுங்க. இப்போ பிள்ளைய வீட்டுல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லங்கிறதுனால எங்க போனாலும் அவரையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிருவான் அந்த டேக்கர் டைமிங்க தவிர. சோ ஒரு வழியா இங்க ஒரு பெட்டியை வித்துறானுங்க. சோ ஒரு மாசத்துக்கு அவனுக்கு இந்த பண பிரச்சனை எதுவுமே இல்ல. இப்போ அந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனில என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. சும்மா பயங்கரமா சுத்தி 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 வேலை பாக்குறானுங்க. அந்த 20 இன்டர்ன்ஷிப்ப எவ்வளவு ஃபாஸ்டா வேலை வாங்க முடியுமோ, எவ்வளவு பிழிய முடியுமோ அவ்வளவு பிழியறானுங்க. எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணணும், புக் எடுத்து படிக்கணும், கிளைண்ட்ட பிடிக்கணும், அவங்களுக்கு விக்கணும்னு ஏகப்பட்ட போராட்டம். புள்ளையும் கூட பாத்துக்கணும், பணம் இல்ல, பண பிரச்சனை, சொந்த வீடு இல்ல, இப்போ வாடகை வீடும் கிடையாது, ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கானுங்க பையன் கூட. இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும் போது இருக்கலே ரொம்ப ஏழ்மையானவன் அப்படிங்கறதுனாலயும் இவன் ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு இவனையே இந்த டீ வாங்கிட்டு வர சொல்றது, வடை வாங்கிட்டு வர சொல்றது, மதிய சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றதுன்னு ரொம்ப சீப்பா நடத்துறானுங்க. அவனை ரெகக்னைஸ் பண்றதே இல்ல. எல்லா பேரும் இங்க 9 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, 100 பேருக்கு கால் பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ 6 மணி நேரத்துல அத்தனை பேருக்கும் கால் பண்ணிட்டு தன்னோட புள்ளைய போய் கூட்டு போகணும். அப்புறம் அந்த புள்ளைய கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போவான், ஹோட்டலுக்கு தங்கணும் வைக்கணும். இப்போ ஹோட்டலோட அந்த ரூம் ரெண்ட கொடுக்கறது கூட காசு இல்ல. அந்த ஹோட்டல் ஓனர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, அடுத்த நாள் தரேன் அடுத்த நாள் தரேன் ஏமாத்திட்டு இருக்கான். யாருக்கு கால் பண்ணாலும் ஒருத்தன் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். கடைசியா ஒரு ஆள் மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு. அதுவும் எது கொடுக்கறாருன்னா ஏதோ ஒரு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா, அதனால ஒரு அரை மணி நேரத்துல வந்தேன்னா என்ன பாத்துலாம்பா, நம்ம உன்னோட பைனான்சியல் ப்ராடக்ட் என்னங்கறத பாத்துலாம்னு சொல்லிட ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து அப்படியே தெரிச்சு ஓடுறாரியா மனுஷன். பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ள இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்ததா ஒருத்தவர் கூட்டிருந்தாரு பாத்தீங்களா, அவர் கிளம்பி போயிட்டாப்ல. வந்து கேட்டா இப்பதான்ப்பா போனாரு, நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு அங்க பிஏ சொல்றாங்க. எவ்வளவு வருத்தப்படுவான்னு பாருங்க. அடுத்த நாள் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருல அவரோட வீட்டுக்கே சொல்லாம கொள்ளாம போயிடுறான். கதவை திட்டிட்டு நேத்து நான் வந்ததுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சா, ஐம் சோ சாரி, எனக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லப்பா 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் கிளம்பிட்டப்பா அப்படிங்கிறாங்க. பட் பிரச்சனை இல்ல சார், இன்னொரு நாள் இங்க கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கொடுங்க, என்னால முடிஞ்சது, உங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான ப்ராடக்ட், ஒரு கரெக்டான பிரான்சைஸ் சர்வீஸ் என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற இவர் அங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்க போதுல அதை பார்க்க போறாராம். அப்பாவும் பிள்ளையும் போறாங்க. வேணா நீங்க ரெண்டு பேர் வாங்கலாம், என்கிட்ட ஃப்ரீயா டிக்கெட் இருக்குன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்ல 4 பேர் சேர்ந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் பாக்குறதுக்கு போறானுங்க. எல்லா பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வித்துற முடியாதா அப்படின்னு இவர்கிட்ட பேச, ரொம்ப ஓப்பனா, தப்பா நினைச்சுக்காத தம்பி, பெருசா எனக்கு ஒன்னும் ஆர்வம் இல்ல, என்னவோ அன்னைக்கு கேட்ட வாடான்னு சொல்லிட்டேன் தவிர எனக்கு ஆர்வம் இல்ல, நான் வாங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த கேமுக்கு எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றான். ஆனா அங்க இவங்க இருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது டிக்கெட்லயே அதிகமா காசு கொடுத்து வாங்குற காஸ்ட்லியான சீட்ஸ் இங்க இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாம் பணக்காரனுங்க, கோடீஸ்வரனுங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு 3 மணி நேரம் இந்த கேம் பாக்குற பேர்ல எல்லாருக்கூடையும் பேசுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாருக்கூடையும் பேசுறான், பழங்குறான், அவங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிறான், ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருது. மார்க்கெட்டிங் பொறுத்தவரை ரொம்ப முக்கியம் கான்டாக்ட், அது நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருது. வீட்டுக்கு போனா இன்னொரு குண்டுங்க, ஒரு கொரியர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்குன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கு. இவன் வரி கட்டலையா, வருமான வரி கட்டலையா, ஒரு காலத்துல வாங்கின வரி வருமானம் அதுக்கு இப்ப வரியா, அதை கட்டாம விட்டதுக்கு அதுக்கு ஃபைனை போட்டு ஃபைனுக்கு வட்டியை போட்டு இவன் கடைசி வரைக்கும் கட்டாதனால அங்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்கு. வருமான வரியை குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள கட்டலைன்னா அவன் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே எல்லா அக்கௌண்ட்டுக்குள்ளயும் போய் அவங்க பணத்தை எடுக்கிற அதிகாரம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இது நம்ம ஹீரோக்கு தெரியாது. மொத்த சேவிங்ஸும் போச்சுங்க. அடுத்த ஒரு மாசத்துக்குன்னு வச்சிருந்த அந்த பணமும் போயிடுச்சு. எப்படி என்னோட பேச்சை என்கிட்ட கேட்காம என் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள புகுந்து உங்களால எடுக்க முடியும்னு கேட்டா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி போன வச்சிருக்காங்க. ஹீரோ பையனை பார்க்கிங்ல வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது எதுக்கு அந்த பைத்தியர்கள் அவன் ஊடால நம்ம ஹீரோட அந்த பொட்டியை எடுத்திருப்பான். எப்போ ஞாபகம் இருக்கா, ஒரு ட்ரெயின்ல அவன் உள்ள ஏறுவான், பெட்டி வெளியே மாட்டிக்கிறோம், கீழே விழுந்துரும்ல, அந்த பெட்டியை இந்த பைத்தியம் கடைசியில் எடுத்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து எப்பாடா ஒரு வழியா கிடைச்சிச்சுடான்னு சந்தோஷப்படுறாரு. கரெக்டா அதே நேரம் பார்த்து ஒரு டாக்டர் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வர சொல்லிக்காரு, டெமோ கொடுக்குறாங்க, வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன்னா அந்த பைத்தியம் வச்சுட்டு இருந்தா எங்கெல்லாம் தூக்கி போட்டாங்களோ, ட்ரெயின்ல இருந்து வேற கீழே விழுந்தது இல்லையா, ஏதாவது ஆயிருக்கலாமா என்னவோ, இன்னொரு நாள் வேலை செய்யறமா எடுத்துட்டு வாப்பா, அதுக்கப்புறம் பாக்கலாம்னு கிளப்பி விட்டுறாங்க. ஹோட்டலுக்கு போனா ரூம் ரெண்ட் கொடுக்காம எத்தனை நாள் வச்சிருப்பாங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்காங்க. இப்போ இந்த ரூமும் இல்ல, நடுத்தருவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படி ஃபீல் பண்ணுவான், இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பார்த்தா அந்த பையன் நான் போமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிப்பான். தன்னோட நிலைமையை புரிஞ்சுக்காம அப்படி அழுகிறானே சொல்லி அவனோட தட்டையை பிடிச்சி நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவத்துல, அதுக்காக பாசம் இல்லாம கிடையாதுங்க, ரொம்பவே பாசக்காரன் தான், தம்பி நிலைமையை புரிஞ்சுக்கடா, ப்ளீஸ் வாடா அப்படின்னு கொஞ்சம் ரஃபா சொல்றாரு. அவனும் பின்னாடியே வரான். ஃப்ரெண்டு கிட்ட ஒரு $14 வர வேண்டி இருக்கு. அந்த $14 கேட்க போவான், அதுவும் அவங்கிட்ட வராது. ஃப்ரெண்டு அந்த $14 கொடுக்கறதுக்கு அவனுக்கு வசதி இல்ல போல, கதவை கூட திறக்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. தூக்க வருது, தூங்குறதுக்கு இடம் இல்ல. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்ரூம் தாங்க இருக்கும். அந்த பாத்ரூம்குள்ள போய் அந்த பையனை மடியில படுக்க வச்சுட்டு இருப்பான். கடைசியில படுக்கிறதுக்கு பாத்ரூம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க படுத்துட்டு இருக்கும்போது அப்பையும் அந்த கதவை யாரோ வெளியே இருந்து திறக்கிறானுங்க. கதவை திறந்தா வெளியே இருந்து ஒருத்தன் உள்ள வந்தானா, என்னடா இங்க படுத்துட்டு இருக்கீங்க, ஓடுங்கன்னு விரட்டுவான். அதுவும் அந்த பையன் முன்னாடினா எப்படி இருக்கும், ஒரு அப்பனுக்கு அப்படியே வழியில துடிக்கிறாங்க. அந்த கதவை ஒரு பக்கம் காலால கதவை பிடிச்சிக்கிட்டு அந்த சத்தம் பையனை முசி உசுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனோட காது ரெண்டையும் அப்படியே அடைச்சிக்கிட்டு அவன் தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணாம பிடிச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க, ஒரு அப்பனுக்கு தான் தெரியும். அடுத்த நாள் வேலைக்கு போறான். அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு மறுபடியும் இப்ப தெருவில் தெரிய முடியாது இல்லையா, அதனால அங்கெல்லாம் அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அனாதை மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்குன்னு அங்கங்க இந்த ட்ரஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போறாங்க. போனா ஒரு பெரிய
பெரிய கியூ நிக்கிறங்க. அந்த கியூல இவன் போய் நிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கியூல முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ நிப்பான். அந்த ஹீரோக்கு முன்னாடி ஒருத்தன் இடையில பூந்திருப்பான். அவன் நிக்கிறான். அவனோட அந்த கியூ முடியுது. அவர் வரைக்கும் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோட பையனுக்கும் அங்க தங்கறதுக்கு ரூம் இல்லன்றாங்க. எவ்வளவு கோவம் வரும், மணிக்கணக்கா நின்றுகிட்டு இருக்கேன். கடைசியா இவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, உள்ள போறான். பட் அதுக்குள்ள ஒருத்தன் உள்ள போய் அவனுக்கு அது கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கல அப்படின்னா இல்ல இவன் ஊடால வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பயங்கரமா திரும்ப மிரட்டுறான். நம்ம ஹீரோட சட்டையை பிடிக்கிறான். ரெண்டு பேரும் சண்டை போறாங்க. பையன் எப்படி ஃபீல் பண்ணுவான் இதை பார்த்து? அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆமா அது உண்மைதான், அவன் ஊடால வந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ உள்ள விட்டுட்டு அவனை வெட்டி விட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்கு நாலு பக்கம் சுவர் இருக்குங்க. குளிப்பாட்டுறதுக்கு முழுசா தண்ணி கூட இருக்காது, சொட்டு சொட்டா தண்ணி வரும். அந்த தண்ணியை வச்சு சோப்பை போட்டு அந்த பையனை குளிப்பாட்டுறான். நைட்டு நிம்மதியா தூங்க வச்சுட்டு இவங்கிட்ட ஒரு பெட்டி இருந்ததுல இப்ப வேலை செய்யாம இருக்கு இல்லையா, அதை அவன் சரி பண்ண பாக்குறான். அதே நேரம் ஆபீஸுக்கு போய் நிறைய கிளைண்ட பார்த்து அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான். வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா ஓடி வந்து இந்த கியூல நின்று எப்படியாவது உள்ள போகணும். இப்படியே வாழ்க்கை ஓடுது. கடைசியா இவங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிய போதுங்க. ஃபைனலா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு அந்த 20 பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் பந்தாவா எக்ஸாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப திமுறா பேப்பரை வந்து அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர்ட்ட கொடுத்துட்டு அவன் வெளியே போறான். மேனேஜர்ட்ட கொடுத்துட்டு வெளியே போறான். ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிட்டானே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ரெண்டாவது ஆளா ஃபாஸ்டா முடிச்சுட்டு அங்க இருந்து அந்த பேப்பரை கொடுத்துட்டு போறான். இங்க இந்த மேனேஜருக்கு லைட்டா சந்தேகம் வருது. இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சிட்டேன், எல்லா ஃபார்ம் ஃபுல் பண்ணிருக்கானா இல்ல சும்மா பேப்பர் கொடுத்துட்டு போறானா பேர் எழுதிட்டு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறான். அந்த ரேஞ்சுக்கு இவனை சந்தேகப்படுறானுங்க, திறமை இல்லைன்னு நினைக்கிறானுங்க. பட் நம்ம ஹீரோ பயங்கர திறமசாலி. லிப்ட்டுக்கு போகும்போது மொத எக்ஸாம் முடிச்சான்ல அவன் உள்ள நிக்கிறான். ஏதாவது அவசரமா போகணுமா இல்ல எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா அவசரமா போகணும் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா நான் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அதுலயும் குறிப்பா அந்த லாஸ்டா ஒரு எஸ்ஏ இருந்தது அதை பார்த்தியா அப்படின்னு கேட்க, இந்த பைபிள்ல கடைசி பேப்பரை பார்க்கவே இல்லைங்க, கடைசி பக்கத்தை அதுல ஒரு எஸ்ஏ கொஸ்டின் இருக்கான். அது தெரியாம ஏதோ பந்தாவா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன் வெளியே ஓடி வந்துட்டான். இப்ப திருப்பி ஓடுறான் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இப்ப நம்ம ஹீரோ கையில இருக்கிறது வெறும் $5 தான். வெளியே வர அதே நேரம் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர் இருப்பார்ல, அந்த வயசான ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணி எடுத்தார்ல, அவரு ஒரு டாக்ஸிக்கு போகணும், சில்லறை இல்லைங்கிறானா, ஒரு $5 இருந்தா கூட அப்படின்னு கேட்டுற. நம்ம ஹீரோ கிட்ட மொத்தத்துக்கே இருந்தது $5 தான். முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் வேணா ஓடி போய் உங்க கேபின்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவசியம் இல்ல, $5 மட்டும் கூட நான் திருப்பி தந்துறையா அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு ஏறி போயிடுறாரு. பர்ஸ்ல இருந்தது 5 or 10 அதுல 5 போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறத வச்சு என்னடா பண்றது, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் பையனை கூட்டிட்டு போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, சும்மா பிரெட் வாங்கி கொடுக்குறான். அதை தான் அந்த சின்ன பையன் சாப்பிடுறான். அடுத்த நாள் காலையில சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, சோ என்ன பண்றான்னா ரத்தத்தை தானமா கொடுத்து அப்ப கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அந்த காசை எடுத்துட்டு இப்ப இவன் கையில அந்த ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியை விற்கணும். கீழே விழுந்ததுல ஏதோ சின்னதா ஒரு பாட்டு போயிடுச்சு. அந்த பாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாட்டை வாங்கிட்டு நைட்டு போய் தங்குறானுங்க. பையனை தூங்க வச்சுட்டு அந்த பெட்டியை சரி பண்றான். மறுபடியும் அந்த டாக்டரை கொண்டு போய் பார்த்து இப்போ டெமோ கொடுக்குறான், வேலை செய்து அந்த பெட்டியை வித்துட்டாங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்ல. இப்ப பையனை வாடா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம்ல எனக்கு போய் தங்கலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ரூம் கூட்டு போறான். ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அடுத்து ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்க போறான். அந்த கிளைண்ட் கிட்டயும் சூப்பரா ப்ராடக்ட் வித்துறான். அடுத்து ஆபீஸுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் முடிகிற அந்த 6th மாசம் முடிகிற கடைசி நாள் போல அங்க அந்த பழைய மேனேஜரை பாக்குறான். பாத்ரூம்ல பாக்கும்போதே டே பரவாயில்லடா 31 கிளைண்ட்டை பிடிச்சிட்டாமே, ஆபீஸே ஒன்ன பத்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ என்னால முடிஞ்சது சார் அப்படின்னு சொல்லி அவனோட பழைய பிரச்சனை நினைச்சிட்டு அப்படி அங்க வந்து போயிடுறான். அன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே சாயந்தரம் அந்த 20 இன்டர்ன்ஷிப்ல யாரை தேர்ந்தெடுப்பாங்களோ அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசணும்ல, ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு நீ செலக்ட் ஆயிட்டியா இல்ல ரிஜெக்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இன்டர்ன்ஷிப் எல்லாருமே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஹீரோவையும் கூப்பிடறானுங்க. ஹீரோ உள்ள போறாரு, எல்லா பேருக்கும் கை குலுக்கிட்டு அப்படியே முன்னாடி போய் உட்காராரு. எப்படி ஃபீல் பண்ற, இன்னைக்கு தான் உன்னோட கடைசி இன்டர்ன்ஷிப் டே அப்படின்னு நம்ம பெரியவர் கேட்க, ஆமா சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பேசுறான். கடைசி நாள்னு ஃப்ரீயா விட்டுறாத, நல்ல பிரிஸ்காரு, அடுத்த நாள் நாளைக்கு நீ வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாரு. அந்த 20 பேர்ல நம்ம ஹீரோவை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு. ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா சந்தோஷத்தை விட அவன் கண்ணு நிறைய அப்படியே கண்ணீரை அப்படியே பொங்கி நிக்குதுங்க. ஏன்னா 6 சம்பளமே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல பொண்டாட்டி விட்டுட்டு போக பிள்ளைக்கு வீடு இல்லாம தெரு தெருவா சுத்தி ரத்த தனம் எல்லாம் கொடுத்து சாப்பிடற ரேஞ்சுக்கு போய் கடைசியா அவ்வளவு கஷ்டத்துக்கு பலம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அடுத்த நாள்ல இருந்து சம்பளத்துக்கு அவன் வேலை பார்க்க போறான். அவன் எதிர்பார்த்து அந்த ட்ரீம் ஜாப் அவனுக்கு கிடைச்சிருது. அதை நினைச்சு அப்படியே கண்ணீர் பொங்கி நிக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே அழுகையும் வந்துருது. இங்க வச்சுதான் அந்த பெரியவர் மறந்துட்டேன் அன்னைக்கு ஒரு $5 கொடுத்தே இல்ல கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த $5 திரும்ப கொடுக்குறாரு. தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ஓடுறாங்க. இவனை கை தட்டுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ கூட ஆள் இல்ல, அவனே கை தட்டுக்கிறான். அப்படியே நடந்து போறான். அவரோட பையன் அந்த டே கேர்ல தங்கியிருப்பான் பாத்தீங்களா, அவரை ஓடி போய் பார்த்து அந்த பையனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இந்த சீனுக்கே இவனுக்கு அவார்டு கொடுக்கலாம், ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம், அவ்வளவு ஒர்த்தா இருக்கும் இந்த கிளைமாக்ஸ். இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கல்ல, இது கதையல்ல நிஜம், உண்மையிலே நடந்த கதைங்க. இப்படி கஷ்டப்பட்டு கடைசியில சம்பளத்துக்கு அவன் வேலைக்கு போறான் இல்லையா, அப்படி வேலைக்கு போன கொஞ்சம் வருஷத்திலேயே அவர் தனியா இதே மாதிரி ஒரு கம்பெனியவே உருவாக்கிட்டாரு. ஒரு பெரிய கோடீஸ்வரனா வளர்ந்து நிக்கிறாரு. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.